Populated question number 4, 1 mark, general math, exercise 3.12. இதுல வந்து என்ன ஆப்ஷன் பார்க்கணும், இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆன்சர் 1/8. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இதுக்குரிய ஆன்சர் வந்து 1/8. இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி டைம்ல நீங்க எல்லாத்துக்குமே 8 வந்துட்டா 8 இருக்கு, டினாமினேட்டர் இருக்கு. அப்போ இந்த டினாமினேட்டர்ல 8 வர மாதிரி ஆர் கன்சிடரிங் 1/8. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நீங்க வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். பட் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்னா, கீழே எல்லாம் எழுதுறது. ஸோ யூ ஆர் சூசிங் 1/8. இப்ப இதுல வந்து 1+, இப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 1+cos2θ = 2cos2θ. இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிதான் இந்த சம்பந்தத்தை நம்ம போடுறோம். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த 2θ வந்ததுன்னா அதுல பாதி, சப்போஸ் 4θ வந்ததுன்னா அதுல பாதி 2θ, 6θ வந்ததுன்னா அதுல பாதி 3θ. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுதான் இந்த சம்பந்தம் ஈஸியா போட்டுடணும். அப்ப இது 1+cos, அப்ப இதுல பாதி வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ 2cos2, இதுல பாதி என்ன பாருங்க, பை 2 போடுங்க இல்லையா, அங்க ஏற்கனவே ஒரு 8 இருக்கு. ஸோ இதுதான் இருக்க முடியாது. அடுத்து எவ்வளவு, 2cos2 3π பை அதுல பாதி 2. நீ கீழே 2 போட்டா இதுல பாதினு அர்த்தம். இதுதான் நீ நல்லா ஞாபகம் எடுக்கணும். இங்க என்ன ஆங்கிள் வருதோ அதுல ஆஃப் ஆங்கிள் எடுக்கணும், இதுல என்ன ஆங்கிளோ அதுல ஆஃப் ஆங்கிள். ஸோ இந்த இதுல இதுக்குரிய ஆஃப் ஆங்கிள் என்ன, ஆஃப் ஆங்கிள் பை 2 போடுவோம். அதான் இது சொல்லிட்டு, தென் 2cos2 5π/2 8, தென் 2cos2 7π/2 8. இப்போ எப்படி இருக்குங்களா, 2cos2 5π/16, தென் 2cos2 3π/16, தென் 2cos2 இங்கே 16, தென் 2cos2 7π/16. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதாவது ரெண்டு ரெண்டை கம்பைன் பண்ணிக்கலாம். அப்படி எடுக்கிறப்போ இந்த ரெண்டையும் எது, அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் எடுத்துன்னா ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது ஆட் பண்ணா 8 வருமா, அதே மாதிரி இந்த பையும் இந்த 7π ஆட் பண்ணா இது ஆர் கெட்டிங் 8. அப்ப சம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட் டிக் பண்ண தெரிஞ்சுங்க, 2cos2 5π/16, இது பக்க பக்கமே எழுதிக்குவேன், தென் 2cos2 7π/16, இது ஒரு பேரு. அடுத்தது 2cos2 3π/16, 2cos2 5π/16, இது ஒரு பேரு எழுதிக்குவேன். ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி எழுதணும் அப்படின்னு இருக்கு, இதை நான் அழுத்தல, ஏன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 1/8 சொல்லியாச்சு. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/8. இதை கம்பைன் பண்ணிங்க, இதை டோட்டலாக 4 காமனாக இருக்கு, cos 5/16, தென் cos 7π/16, 4 ரெண்டு 2 இருக்கு இல்லையா. அப்போ நம்ம 1 உள்ள இருந்து இது ஸ்கொயர் போட்டுக்க, அதே மாதிரி இங்கிருந்த ஸ்கொயரு இதே மாதிரி போட்டுக்க, தென் 2cos 3π/16, தென் cos 5π/16, 4 இல்லையா. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 2cos A cos B. எப்பவுமே ப்ராடக்ட் அப்படின்னு வந்துன்னா சம் ஆர் டிஃப்ரெண்ட், இந்த கான்செப்டையும் ஞாபகம் இருக்கணும். ப்ராடக்ட் மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் சம் அல்லது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதாவது ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் வந்ததுன்னா அது என்னவா தெரிஞ்சாகும்,
plus half minus அப்படின்னு சொல்லி சேர்க்கணும். So cos p plus என்ன புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்கோ அதையும் யூஸ் பண்ணிக்க. காஸ் பி பிளஸ் பி பை டூ இன்ட்டு காஸ் பி மைனஸ் பி பை டூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இதை நம்ம எழுதணும். ஸோ கேரி பிளஸ் டைரக்டாக எடுக்கலாம் பை டூ இன்ட்டு காஸ் செவன் பை மைனஸ்னு எடுக்கலாம் அல்லது ஃபைவ் மைனஸ் செவன் பைன்னு காஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காஸ்க்குள்ள மைனஸ் வந்ததுனாலும் அது என்னவா மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும். காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். தென் ரைட்டர் இந்த ஃபார்முலா அடிச்சிருக்கா ஆன்சர் வந்து ஒன் பை எயிட்டு. தென் காஸ் த்ரீ பை பிளஸ் ஃபைவ் பை பை சிக்ஸ்டீன். தென் இங்கே என்ன வரணும் ப்ளஸ் ஒன்னு இல்லையா இப்போதான் சொன்னேன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன வரணும் ப்ளஸ் வரணும். அந்த காசத்தை ஞாபகத்துலாம் ஈஸியாக இருக்கா சும்மா மறக்கிறது இல்லாமல் நம்ம கஷ்டம் ப்ராடக்ட் அப்படின்னா அது வந்து என்னவா மாறும் அடிஷன் ஆ சப்ராக்ஷன் இதுவாக ஒரு மாறும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஸ்டெப் வந்து மறக்கணும். தென் கேர் யாரையும் காஸ்ட் இதை இதை என்ன பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபை மைனஸ் த்ரீ ஃபை அல்லது த்ரீ ஃபை மைனஸ் அப்படியே இருந்தால் தப்பு இல்லை அப்படி ஆட் பண்ணு எயிட் பையன் சொல்லிட்டு வெரைட்டி எது சிக்ஸ்டீன் நான் பார்த்து டூன்னு போட்டேன். ஸோ எயிட் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு மறக்காமல் எழுதணும். இங்கே ஹோல் ஸ்கொயர் தென் காஸ் இங்கேயும் எயிட் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க இது ரெண்டு இது பண்ணுவேன் இது மாதிரி சொல்லிடுவோம் சிக்ஸ் ஃபைவ் இந்த ரெண்டு கம்பெனி பண்ணால் சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இதை மொத்தமாக ஸ்கொயர் போட்டுக்கிறோம். எயிட்டு காஸ் எயிட் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் காஸ் டூ ஃபைவ் பை சிக்ஸ்டீன் டோட்டலாக என்ன போட்டுக்கணும் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற எயிட் ஃபைவ் பை சிக்ஸ்டி இது இது கேரக்டர்னே டூ. ஸோ காஸ் ஃபைவ் பை டூ. ஸோ வாட் இஸ் காஸ் ஃபைவ் பை டூ காஸ் ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ காஸ் நைன்டி ஜீரோ. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது ஜீரோ தென் காஸ் சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே என்ன வருது ஜீரோ ப்ளஸ் காஸ் டூ ஃபைவ் பை சிக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ பெரிய கம்மது ஜீரோ விட்டுட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது காஸ் சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இந்த ஹோல் ஸ்கொயர் ஒட்டு மொத்தமாக கூட எடுத்துக்கலாம் காஸ் டூ ஃபைவ் பை சிக்ஸ்டீன் ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக இருக்கிற ஸ்கொயர் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கேன். தென் நெக்ஸ்ட் இருக்கு இதுக்கு என்ன இருக்கலாம் இங்கே வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூ அப்படின்னு போட்டுக்க. ஸோ இந்த இது வந்து காஸ் சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு காஸ் டூ ஃபைவ் பை சிக்ஸ்டீன் தென் ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை கம்பைன் பண்ணினா திரும்பவும் என்ன ஃபார்முலா டூ காஸ் ஏ காஸ் பி ஏற்கனவே சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேவர் சார் ஒன் பை டூ டூ காஸ் ஏ காஸ் பி காஸ் எம் ப்ளஸ் காஸ் டிஃபரன்ஸ். ஸோ காஸ் சம் ப்ளஸ் மறக்காமல் ப்ளஸ் எழுதணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ராடக்ட் அப்படின்னா அது என்ன ஆகும் ஆட் ஆர் சப்ராக்ட் இதுவாக மாறும். தென் காஸ் டிஃப்ரென்ஸ்னா சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் டூ ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இந்த ஹோல் ஸ்கொயரை மறக்காமல் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஆஃப் வந்து இந்த ஸ்கொயருக்குள்ளேயே இருக்கு அப்போ நம்ம வெளியில் இருக்கிறப்ப என்ன ஆகிடும் ஒன் பை ஃபோர்னு மாறும் இது வேணா ஒன் பை ஃபோர்னு இருக்க. தென் இங்கே காஸ் இது என்ன வரும் எயிட் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் தென் ப்ளஸ் காஸ் ஃபோர் ஃபை பை சிக்ஸ்டீன் இந்த இடத்துலையும் ஃபோர் ஸ்கொயர் இருக்க. ஸோ ஒன் பை ஃபோர் இன்ட்டு இது என்ன இது ஜீரோ. தென் இது இது கேன்சல் பண்ணினா காஸ் ஃபைவ் பை ஃபோர் ஃபோர் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர்
cos of pi by 4 1 by root இது வந்து இப்படி இருந்துச்சு into 0 with 1 by root whole square equal to 1 by 4 into 1 by 2 equal to 1 by 8 எவ்வளோ பெரிய சம் இல்லையா ஸோ இவ்வளோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ எக்ஸாம்பிள் சம் தான் ரைட் இட் அஸ் 1 by 8